முடியுமாடா? ஆகேஷ் நோக்கி இப்போ இன்னைக்கு நோட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்றைக்கி வந்திருக்க ப்ளே அகைன் டைசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அது ரொம்பவும் பார்த்திங்கன்னா சிம்பிள் தான். அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி முடிக்கிறது அண்ட் ஃபாஸ்ட்டாக வந்து எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது, அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க. இதே மாதிரி நல்ல நல்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்கமிங் ஈவெண்ட்ஸ் ரெடிங் கோட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டும் பார்த்திங்கன்னா வரும். அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயினாக அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். லெட்ஸ் ப்ளே அகைன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட்டு. இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவார்டாக என்ன ப்ரோ கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பேக். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்டும் பார்த்திங்கன்னா இருக்கும். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேக் தான். எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்த் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்க்ரீன்லேயே அதுக்கான எஃபெக்ட் வந்து அப்படின்னா பார்த்துக்கோங்க. அப்படி கோல்டும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மணி வந்து பார்த்திங்கன்னா அப்படி செதறிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு நல்ல பேக் தான். இது எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருட்டி ஒன்று, அதாவது ஒரு டைசி ஒன்று தான். சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட் த டைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்திங்களா? அதை வந்து பார்த்திங்கன்னா தொடுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மிஷின்ஸ் வந்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த 6 மிஷின்ஸையும் முடிச்சு நீங்கள் இந்த டைஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சிம்பிளாக இப்படி தான் வந்துட்டிங்கன்னா டைஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ரோல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதை வந்து கொடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரே ஒரு ரூட் மட்டும் தான் பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கும். அந்த டைஸ் சுற்றி அதில் போய் வந்து பார்த்திங்கன்னா கோல்டில் போய் உட்காரும். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஸ்பெண்ட் பண்ணி விட்டேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 உளுந்து எனக்கு எவ்வளோ கோல்டு கிடைக்கும், 50 கோல்டு வந்து கிடச்சிருக்கு. இந்த மாதிரி 900 கோல்டு, அதாட்டு 900 கோல்டு கிடச்சா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் நான் 1500 டோக்கன் கிடச்சா உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ 900 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். கொஸ்டின் மார்க்கு, அந்த போலீஸ் ஜீப்பு, ஜெயிலு, அது இதுன்னு பார்த்திங்கன்னா இருக்கும். அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று வந்துங்கன்னா அந்த ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு செஸ் போர்டு மாதிரி இருக்கும்ல, அது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கோல்டு, அதுக்கப்புறம் வந்துட்டிங்கன்னா ப்ரிசனில் போயிருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு ஸ்பின்னுக்கு வந்துட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து வந்துட்டிங்கன்னா போலீஸில் அந்த பட்டனில் போய் உட்காந்துட்டிங்கன்னா உங்களை வந்துட்டிங்கன்னா ப்ரிசனில் பிடிச்சி ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க் வந்துங்கன்னா ஏதோ ரேண்டம் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியல. கடைசியில் வந்துட்டிங்கன்னா ஃபினிஷிங் பாயிண்ட், எண்டு பாயிண்ட்டு. இந்த எண்டு பாயிண்ட்டுக்கு நீங்கள் ஒரு தடவை போனால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எனக்கு இந்த ஒரு ரூட்டு தான் பார்த்திங்கன்னா இருக்குது. மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா மங்களாக இருக்குது பார்த்திங்கன்னா கருப்பு கலரில். அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தடவை அந்த எண்டிங்க்கு போனால் தான் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகும். ஓகேங்களா? அடுத்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா மொத்த ரூட்டையும் எடுத்து அந்த 900 கோல்டு டோக்கனையும் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பேக் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் இருக்குது. அதனால் வந்து ஈஸியாக இந்த ஈவெண்ட்டை முடிச்சு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ப்ரோ இந்த கோல்டு டோக்கன் தானே நம்ம அந்த நேரத்துக்கு வந்து ஈவெண்ட்லேயும் மெல்ட் பண்ண போகிறோம், அதில் இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மட்டும்தான், அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செயல்படாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேக்குக்கான ஈவெண்ட்டில் மட்டும்தான் இது இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி சிம்பிளாக வந்தீங்கன்னா பண்ணி டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 மிஷினையும் முடித்து டெய்லி 6 ரோலை வந்துங்கன்னா கிடைக்கும். 6 ரோலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சு முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்டேட் வந்தீங்கன்னா டெய்லி வந்துடும். அண்ட் இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதற்கு ஸ்டே டியூன்டாக இருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.